பிக் பாஸ் அல்டிமேட்ல இந்த வாரம் யார் எவிட் ஆகி வெளில போவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருந்துட்டு இருந்துச்சு. அந்த வகையில இந்த வாரம் சுரேஷ் சக்கரவர்த்தி வெளில போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இப்ப கன்ஃபார்மா நியூஸ் சொல்லி வந்திருக்கு. பிக் பாஸ் அல்டிமேட்ல முதல் வாரம் ரொம்ப சூப்பரா போயிட்டு இருந்துச்சு. நீங்க என்னை பத்தி என்ன சொன்னாலும் சரி, நான் கண்டிப்பா கேப்டனவா அப்படிங்கிற முனைப்போட ரொம்ப தீவிரம் விளையாடுற சுரேஷ் சக்கரவர்த்தி எல்லா டாஸ்க்குமே கிவ் அப் பண்ணாம நான் வந்து உங்களுக்கு சலச்சவங்க இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரோட பெஸ்ட் கொடுத்து வந்துட்டு இருந்தாரு. என்னதான் மத்த ஹவுஸ்மேட்ஸ் அவரை பார்த்து அவர் வந்து ஒரு சகுனி, அதே மாதிரி வந்து கெரோசின் டப்பா அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த கேம்ல என்னோட பங்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி அவரோட ஃபுல் எஃபர்ட்டை போட்டு தான் இந்த கேம் விளையாண்டு இருந்தாரு. அப்படிப்பட்ட சுரேஷ் சக்கரவர்த்தி இப்ப பிக் பாஸ் விட்டு எவிட் ஆகி வெளில வந்திருக்காரு. பிக் பாஸ் அல்டிமேட்ல அவர் இருக்கும்போது அவர் மத்தவங்க கூட எக்கச்சக்கமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருந்தாலும் அவர் எல்லாத்தையும் ரொம்ப சூப்பரா டேக்கிள் பண்ணாரு. ரீசெண்டா கூட அவருக்கும் பாலாஜிக்கல ஒரு வாக்குவாதம் வரும்போது அந்த வார்த்தை நீ சொல்லாத, நான் எங்க அப்படி சொன்னேன், தயவு செஞ்சு எனக்கு கொளுத்தி போட்டலாம் சொல்லாத அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயங்கரமா கோவப்பட்டிருந்தாரு. ஆனா அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அவருடைய ஃபன்னா மாறிடுவாரு. அதுதான் சுரேஷ் கிட்ட ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் சொல்லலாம். அதே மாதிரி வனிதா கிட்ட கூட வனிதா வந்து கோச்சுக்கிட்டு எனக்கு காஃபி வேணாம்னு போகும்போது நான் என்னோட காஃபி உனக்கு தரேன், அதில் எனக்கும் பங்கு இருக்குல்ல அப்படின்னு மாதிரி சொல்லி வனிதாவுக்கு சப்போர்ட் பண்ண ஒரே ஆள் கண்டிப்பாக சுரேஷ் மட்டும்தான். அந்த வகையில் அப்படிப்பட்ட சுரேஷ் சக்கரவர்த்தி இப்போ பிக் பாஸ் வீட்டில் இல்லைனா பிக் பாஸ் அல்டிமேட் வீடு எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரசிகர் மக்கள் எப்படி எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்குது. ஏன்னா அவர் இருந்த வரைக்கும் அவர் பண்ணுறாரோ பண்ணலையோ பல இடங்களில் அவர் தான் பத்த வைக்கிறாரு கொளுத்தி போகிறாரு அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான விமர்சனங்கள் அவர் வைக்கப்பட்டு வந்துட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் பிக் பாஸ் அல்டிமேட்டில் நம்ம எதிர்பார்க்கறத விட டாஸ்க்கில் ரொம்ப கஷ்டமாக கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. மக்கள் வந்து இவங்களாம் வெளில போகணும்னு நினச்சா கூட அவங்களுக்கு நாலு நாள் சப்போர்ட் அதிகமாகிட்டு இருக்கு. அதுக்கு உதாரணமாக ஜூலியை கூட சொல்லலாம். ஏன்னா ஓட்டிங் ஆரம்பித்த புதுசில் ஜூலி தான் கடைசி இடத்தை பிடிச்சிருந்தாங்க. அதனால இந்த வாரம் எவிஷன் ப்ராசஸ்ல கண்டிப்பா ஜூலி தான் போவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தா பிரெஸ் மீட் டாஸ்க்கு அப்புறம் ஜூலியோட ஓட்டிங் வந்து அதிகமாகி அவங்க வந்து அஞ்சா இடத்துல தள்ளப்பட்டிருக்காங்க. அடுத்த ஒரு நாட்களில் வனிதா தான் கடைசியத்தை பிடிச்சிருந்தாங்க. ஓகே, ஜூலி வந்து சேஃப் ஆயிட்டாங்க, அடுத்து வனிதா தான் வெளில போறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தா இப்போ அதுக்கப்புறம் அபிநய் வந்து கடைசியத்தை பிடிச்சிருந்தாரு. இப்போ என்னாச்சுன்னு தெரியல, கடைசி இடத்துக்கு முன்னெடுத்து பிடிச்சது சுரேஷ் சக்கரவர்த்தி தான் இந்த வாரம் எவிக்டாகி வெளில வந்திருக்காரு. ஒருவேளை இது அபிநயை காப்பாற்றது நடத்தப்பட பிளானா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. ஒரு பக்கம் சுரேஷ் சக்கரவர்த்தி, தாமரை, வனிதா, ஜூலி, பாலாஜி முருகதாஸ் இவங்களை விட அபிநய் வந்து அந்தளவுக்கு கண்டென்ட் கொடுக்கல. அப்படி இருந்தாலும் அவரை காப்பாற்றுறதுக்கு ஏன் இவ்வளோ முயற்சிகள் நடக்குது அப்படின்னு தெரியல. சொல்ல போனால் இந்த இடத்துல அபிநயை காப்பாற்றுறதுக்கு சுரேஷ் சக்கரவர்த்தி பலிகடவா ஆக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது இங்கே பல பேருக்கு தெரியுது. சுரேஷ் சக்கரவர்த்தி வெளில போயிட்டாருன்னா ஃபண்ணுக்கு கொளுத்தி போடுறதுக்கு அந்த ஒரு ஃபயருக்கு வந்து பஞ்சம் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பரவாயில்ல, ஒரு பக்கம் சுரேஷ் போனாலும் இன்னொரு பக்கம் வனிதா இருக்காங்க, பாலாஜி முருகதாஸ் இருக்காரு, அதே மாதிரி ஜூலி இருக்காங்க, சுஜாவணி இருக்காங்க, தாமரை இருக்காங்க. ஸோ இவங்க வந்து புதுவிதமாக அது ஒரு முயற்சியை கொண்டு வந்து கொஞ்சம் ஷோவை இன்ட்ரெஸ்டையும் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாமல் பிக் பாஸ் பண்ண மாட்டாங்க. அந்த ஒரு காரணத்தால் இப்போ சுரேஷ் சக்கரவர்த்தி எலிமினேஷன்லையும் கண்டிப்பாக ஏதாவது ரீசன் இல்லாமல் இருக்காது. அந்த வகையில் சுரேஷ் சக்கரவர்த்தி எலிமினேஷனை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க, இது வந்து ஒரு ஃபேரான எலிமினேஷன் அப்படிங்கிற கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் கண்டென்ட் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.